ஏன்னா நிறைய பேர் கத்துக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பா இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருக்கும். போடும்போது டைரக்டா அப்படியே மிஷின் போட்டு தூக்குவாங்க. அந்த மாதிரி பண்ணா ஃபர்ஸ்ட்ல ரவுண்டா கோடு போட்டுக்கலாம். இது ஃபுல்லா 0 பாயிண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். பரப்புற மில்லிங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி இந்த ஸ்டெப் தெரியாத மாதிரியே லைட்டா கரைக்கணும், அவ்வளவுதான். பேக்ல எப்படி லெவல் பண்ற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். மேல வந்து சும்மா கொஞ்சமா முடிந்தா போதும். கீழே வந்து ரொம்ப ஷார்ட்டாக எடுத்து மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒன்னா நம்பர் எடுத்துக்கிறேன். ஒன்னா நம்பர் ஃபினிஷிங் தான். இந்த கட்டிங் பண்ணி நீங்கள் இந்த அளவுக்கு ஷார்ட் பண்ணி கரெக்டாக ஃபினிஷிங் பண்ண கற்றுட்டிங்கன்னா ஈஸியாக எல்லாம் இந்த மாதிரி வீடியோ எடுத்து போட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஆனால் இந்த மாதிரி சின்ன மிஷின் வச்சுருந்தா லைட்டாக அந்த ஜீரோ போட்டோம்ல அந்த இடத்துல ஹேர் கட்டிங் மட்டும் தான் கொஞ்சம் வேலை அதிகம். இனிமேல் நீங்கள் நுணுக்கமாக இன்னும் பக்காவாக போனால் நீங்கள் வந்து சின்ன ஸ்டிப் இருக்குது பாருங்கள். சின்ன ஸ்டிப் வச்சு நம்ம இன்னும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து கோடு போடுறோம் பாருங்கள். வெல்கம் டு MGMS தமிழ் யூடியூப் சேனல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போனால் மிலிட்ரி ஹேர் கட் எப்படின்னு ட்ரைனிங் வீடியோ பார்க்குறோம். ஒரு சின்ன குழந்தையை வச்சு நம்ம பண்ணலாம். எப்படி ஈஸியான மெத்தடில் வீட்டிலே பண்ணலாம், இல்லை வீட்டில் பண்ணாலும் சிலையில் ட்ரைனிங் எடுக்கணும்னு ஆசைப்பட்ற எல்லாருக்குமே இந்த வீடியோ வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக சிம்பிளான மெத்தடு தான். மிலிட்ரி ஹேர் கட் பண்ண ஃபினிஷிங் மட்டும் தான் கொஞ்சம் முன்னப்பின் ஆகும். ஆனால் அதை நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். அதையும் நீங்கள் வந்து ஈஸியாக பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன் நம்ம சேனல் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம இந்தமாதிரி போகிற வீடியோ எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணதும் இல்லாமல் அந்த பெல் சிம்பிள் தட்டி விடுங்க. அப்போ தான் நோட்டிஃபிகேஷன் கண்டிப்பாக வரும். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு வந்து முழுசாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நீங்களும் மிலிட்ரி ஹேர் கட் பண்ண குயிக்காகவே ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் கற்றுக்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கட்டிங்கை 6 முக்கியத்துக்கு முன்னாடியே மிஷின் தேவை. ஒரு மிஷின் இருந்தால் போதும். இது பாருங்கள், இந்தமாரி மிஷின் இல்லைன்னா இது வந்து கடைக்கு யூஸ் பண்ணுற மிஷின். இந்தமாரி மிஷின்லாம் நீங்கள் வந்து நார்மலாக ஒரு சின்ன மிஷின் இருந்தால் கூட ஓகே. மிஷினு, சிசரு, அதுக்கப்புறம் சீப்பு அவ்வளோதான். அதுக்கப்புறம் சைடு எடுத்து பிளேடு மட்டும் தேவை, அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேலை ஆரம்பிக்கலாம். ஒரு சிசரும் ஒரு சீப்பும் எடுத்துக்கிட்டேன். சிம்பிளான மெத்தடெல்லாம் எப்படி ஈஸியாக வரலான்றது சொல்லித்தரேன் பாருங்கள். வீடியோ முழுசாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல். அப்போ தான் புரியும் ஃப்ரெண்ட்ஸ். அழகாக நம்ம வந்து ரவுண்டு போட்டுக்கலாம். அழகாக நம்ம சிசரில் வந்து முதல்ல கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிட்டு அது கீழே 0 பாயிண்ட் போட்டலாம். அதுக்கப்புறம் நான் எப்படி லெவல் பண்ணுறேன்னா வீடியோ வந்து பார்த்துட்டே உங்களுக்கு நல்லா புரியும். உங்களுக்கு சொல்ல இது பாருங்கள் எப்படி ரவுண்ட் பண்ணுற பாருங்கள். அழகாக பெஸ்ட்டு சிசர் வந்து அழகாக நீங்கள், ஏன்னா நம்ம நார்மலாக மிஷின் போடும்போது டைரெக்டாக அப்படியே மிஷின் போட்டு தூக்குவாங்க. அந்தமாதிரி பண்ணால் ஃபர்ஸ்ட் எல்லாமே ஏற்றிருக்கும் வரும். இல்லை மிஷினில் கூட லைன் போட்டுட்டா ஓகே. ஏன் அதுமாதிரி சின்ன மிஷின் இல்லாதனால நான் பெரிய மிஷின் வச்சுருக்கேன். அதனால் நான் நார்மலாக அப்படியே முதல்ல சிசரில் கோடு போட்டு அதுக்கப்புறம் வந்து நான் கட்டிங் பண்ணுறேன் பாருங்கள். இதேமாரி அழகாக வெட்டிக்கலாம். ரொம்ப இந்த மெத்தட் வந்து ரொம்ப ஈஸியாகவே நீங்கள் வந்து வேலை கற்றுக்க உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். அதுக்கு தான் இந்த மெத்தட் சொல்லித்தரேன். இது வந்து குயிக்காக ஹேர் கட்டிங் பண்ண கற்றுக்கலாம். அதுக்காக தான் இந்த ட்ரைனிங்கு. இந்தமாதிரி நீங்கள் முதல்ல கோடு போட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். அதே அந்த கோடு அப்படியே ஜாயின் பண்ணிக்கலாம். அது பாருங்கள் எப்படி போடுறேன்னு பாருங்கள். முதல்ல அழகாக ரவுண்டாக கோடு போட்டுக்கலாம். இதேமாரி கோடு அழகாக அப்படியே ஏற்றியாக இருக்கணும் இல்லாமல் அழகாக கோடு போட்டுனோம்லாம். இந்த மெத்தடு ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கண்டிப்பாக இந்த மெத்தட் நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். உங்களுக்கு ஈஸியாகவே நீங்கள் ரொம்ப ஷார்ட் கட்டிங்லாம் ஈஸியாக வெட்ட ஆரம்பிச்சிடலாம். அதேமாரி இங்கேயும் வெட்டிக்கிறேன் அழகாக. அதேமாதிரியே சிசரில் கோடு போட்டுங்க. அப்படியே லைனில் நான் போட்டேன். ஏதாவது முன்ன பண்ண இருந்துச்சுன்னா திரும்ப கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சிசர்லேயே அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கோங்க. இதுமாரி இப்போ பாருங்கள், இப்போ வந்து லைனாக வெட்டிட்டுனா ஈஸியாக வெட்டின பிறகு என்ன பண்ண போகிறேன்னு பாருங்கள். வீடியோ கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக தான் இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏன்னா இது கொஞ்சம் நான் தெளிவாக சொல்லி கொடுக்குறேன் உங்களுக்கும். கண்டிப்பாக வீடியோ நான் உங்களை பார்த்து கொஞ்சம் ஈஸியாக கற்றுக்கலாம். நீங்கள் பாருங்கள். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து கோடு போட்டேன் அழகாக. இங்கே வந்து கொஞ்சம் முன்ன பண்ணிச்சுன்னா கூட நீங்கள் வந்து சிசரில் வந்து லெவல் பண்ணிக்கோங்க. சிசரில் பண்ணும்போது இதுமாதிரி பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம மிஷின் போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் பார்த்துக்கு. அந்த ஷேப் கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கும் அதுக்கு தான். அதேமாரி நான் எங்கெங்கெல்லாம் கொஞ்சம் ஏற்ற இருக்கணுக்கோ அதெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிறேன் அழகாக, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வெட்டிட்டோம். இப்போ அடுத்து என்ன பண்ணால் 0 பாயிண்ட் போடுறோம். மிஷின் எடுத்துக்கிறேன் நான். இது ஃபுல்லாக 0 பாயிண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் மிலிட்ரி ஹேர் கட்டிங் மெயினாக ரொம்ப ஷார்ட் வரும், மண்டை தெரியுற மாதிரி ஷார்ட் வரும். அதுதான் 0 பாயிண்ட் நம்ம போடுறோம். கரெக்டாக அந்த கோட்டுக்கு
கீழே போட்டுங்க, கோட்டுக்கு மேலே ஏற்றிடாதீங்க, அதுக்கு மேலே ஒன்றும் லெவல் பண்ண வேண்டியது இருக்குது. கரெக்டாக அந்த கோட்டு கீழே போட்டுங்க. இதேமாரி இங்கே இருக்கிறதெல்லாம் போட்டுங்க. இப்போ நான் கோடு போட்டிருக்கேன் பாருங்கள், அதேமாதிரி இங்கேயும் போட்டுக்கிறேன். கோடு எங்கே சிசரில் வச்சு வெட்டணும்னா அது கீழே நான் அதுக்கு மேலே ஏற்றக்கூடாது, அந்த சிசர் வெட்டணும் கரெக்டாக அந்த ஏஜ்லேருந்தே நம்ம போட்டுக்கலாம். இங்கே எப்படி போட்டணும் அதேமாரி தான் சைடு பேக் ஃபுல்லாகவே நான் போட போகிறேன். அதேமாரி இங்கேயும் போட்டுக்கலாம். இந்தமாரி கோடு போட்டு நீங்கள் வெட்ட ஆரம்பிக்கும் போது ரொம்பவும் ஈஸியாக கற்றுக்கலாம். ரொம்ப ஒரு சிம்பிள் மெத்தட் தான். நான் எப்படி எப்படிலாம் லெவல் பண்ணுறேன்றது பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக ரொம்ப ஈஸியாக புரியும். இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாகவும் இருக்கும் பண்ணுறதுக்கு. இப்போ ஏன்ட்ரெட் மிஷின் வந்து கொஞ்சம் பழைய மிஷின் அதனால் வந்து மிஷின் வந்து கொஞ்சம் வெட்ட மாட்டேங்குது, கொஞ்சம் அப்படி இப்படி தான் வெட்டுது. மிஷின் வந்து புதுசாக வாங்குவோம். பட் ஆனால் நல்ல மிஷினாக இருந்துச்சுன்னா நானே இன்னும் வேலை வந்து குயிக்காக முடிச்சுடுவேன். என் மிஷினை வந்து கொஞ்சம் பழைய மிஷினால் கொஞ்சம் சாணம் பிடிக்கும், இல்லை மிஷினே புதுசாக ஆகணும், அதுமாரி கண்டிஷன் இருக்கிறதா எனக்கு வந்து ரொம்ப நைஸாக இருக்க முடியும் வந்து வெட்ட மாட்டேது. ஏன்னா என்னுடைய அது என்னுடைய மிஷினுடைய ஃபால்ட்டு தான் அது. அதுக்கு தான் நான் என்ன பண்ணுவேன்னா அந்த ஒரு மிஷின் வச்சுருக்கேன் சின்ன மிஷின், அதை வச்சு நான் போட்டு ஃபினிஷிங் பண்ணுறேன் பாருங்கள். இதேமாரியே போட்டுங்க அழகாக. எதுக்காக கோடு போட்டு வெட்ட சொல்கிறேன்னா பாருங்கள், உங்களுக்கு நல்லா உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கே புரியும். கொஞ்சம் மிஷினில் கூட ஏதாவது ஏற்ற இறக்குனுச்சுனா அட்ஜஸ்ட்மெண்ட் பக்காவாக பண்ணிக்கோங்க. இதேமாரி அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே இன்னும் ரொம்ப சின்ன சின்ன முடியெலாம் அழகாக நம்ம சின்ன மிஷின் போட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். சொல்லுங்க, இதெல்லாம் ரொம்ப சின்ன சின்ன மிஷின் நைஸ் முடியெலாம் வந்து அந்த பெரிய பெரிய மிஷினில் வந்து வராது. அதுக்கு தான் இந்தமாதிரி சின்ன மிஷின் வாங்கி வச்சுருக்கேன். இதில் அழகாக சின்ன முடி எது வந்தாலும் அழகாக வந்துடும். இதில் இந்தமாதிரி கீழே எது வந்தாலும் நம்ம எடுத்துக்கலாம் அழகாக, அவ்வளோதான். அதேமாதிரி எல்லாருமே வச்சுருங்க கீழே. மேலே எப்படி வந்து உங்களுக்கு சொல்கிறேன், வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு கரெக்டாக அந்த வீடியோ வந்து நீங்கள் பார்க்க ஆரம்பித்தவொடனே போய் ட்ரைனிங் நீங்கள் வெட்ட ஆரம்பிங்க, கண்டிப்பாக ஈஸியாக வெட்ட ஆரம்பிச்சிடலாம். இதுக்கு பெரிய ட்ரைனிங்லாம் வேணாம், நீங்கள் இப்போயே போய் இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு உடனே வெட்ட ஆரம்பிங்க. ஆர்வத்தோடு நல்லா வெட்ட ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக இப்போயே கூட நீங்கள் ட்ரைனிங் ஒரே நாளில் கூட வெட்ட ஆரம்பிச்சிடலாம் முடிய. கண்டிப்பாக அதுக்கு உண்டான வந்து அதுக்கு உண்டான என்னுடைய முயற்சி என்னால் முடிஞ்சாலும் நான் ட்ரைனிங் கொடுக்குறேன் உங்களுக்கு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் வந்து இது கீழே ஃபுல்லாக ஸ்டார்ட் பண்ணிட்டேன். எப்படி அதுக்கப்புறம் மேலே எப்படி லெவல் பண்ணுறோம் பாருங்கள். வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள் கண்டிப்பாக. ஃப்ரெண்ட்ஸ் அழகாக வெட்டுறதுக்கு முன்னாடி வாக்கு எடுத்துக்கங்க, இந்த சைடில் வந்து நான் கோடு எடுத்துக்கிறேன். அதே மாதிரி எங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அதேமாதிரி இந்த ஸ்டெப்பு தெரியாத மாதிரியே லைட்டாக கரைக்கணும் அவ்வளோதான். நான் இப்போ ஒன்றா நம்பர் போட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கீழே இந்த ஸ்டெப்பு வரும் பாருங்கள், அந்த ஸ்டெப்பு தெரியாத மாதிரியே இப்படி லைட்டாக கரைக்கணும் அவ்வளோதான். அதுமாதிரி பேக்லையும் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள். ரெண்டாம் நம்பர் போட்டு அதுக்கப்புறம் ஒன்றா நம்பர் போட்டு கீழே ஒன்றா நம்பர் போட்டேன், அதுக்கப்புறம் நான் ஜீரோ வந்து திரும்ப ஜீரோ போட்டு அந்த ஸ்டெப்பு தெரியுது பாருங்கள், அதை மட்டும் கரைச்சிக்கிறேன் அழகாக பாருங்கள். லைட்டாக ரொம்ப மேலே தூக்கக்கூடாது, லைட்டாக அந்த ஸ்டெப்பு மாரி இருக்குது பாருங்கள், அதை மட்டும் லைட்டாக கரைக்கணும். ஏன்னா ரொம்ப மேலே தூக்கிட்டால் கஷ்டமாயிடும் அழகாக. அதேமாரி எல்லாரும் போட்டுக்குங்க பாருங்கள். அதேமாரி இந்த பக்கமும் போட்டுக்கிறேன். மெயினாக இந்த ஸ்டெப்பு கரைக்கத்தான் மில்ட்ரி கட்டிங்கில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், அதை மட்டும் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா போதும், அதுக்கப்புறம் ஈஸியாக லெவல் பண்ணலாம். கட்டிங் வந்து எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், இந்த ஸ்டெப்பு வந்து லெவல் பண்ணிக்கிங்க. இதே பாருங்கள் எப்படி லெவல் பண்ணுற பாருங்கள், லைட்டாக மேல் தூக்கி அந்த ஸ்டெப்பு தெரியாத மாதிரியும் அப்படியே நைஸாக போட்டுக்கிறேன். அந்த மோடை மட்டும் நான் லைட்டாக கரைக்கிறேன் அவ்வளோதான், ரொம்ப மேல் தூக்கக்கூடாது. மோடை மட்டும் அழகாக கரைச்சிட்றேன், இதுமாதிரி அழகாக கரைச்சிட்டா போதும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கட்டிங்கே மெயின் வேலையே அது முடிஞ்சிடுச்சு, அதுக்கப்புறம் ஈஸியாக மேலெலாம் ஈஸியாக லெவல் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போலாம் முடி இங்கே ஒட்டினுக்கிறதுனால உங்களுக்கு முடி அதிகமாக இருக்குமே தெரியாது, நான் தொடச்சிடுறேன். ஏன்னா முடி தொடச்ச பிறகு உங்களுக்கு எந்த முடியும் ஒட்டின்னு இருக்காது, அப்போ க்ளீனாக தெரியும் உங்களுக்கு பாருங்கள்.
இதெல்லாம் வெட்டணும் முடி தான் ஒட்டி இருக்கு. நான் கிளீனாக தொடச்சி விட்டுறேன் பாருங்க. அதுமாதிரி நீங்கள் முடி ரொம்ப ஒட்டின்னு நீங்கள் போடணும்னா பவுடர் போட்டுங்க. பவுடர் நார்மலாக பேஸ்க்கு போகிற பவுடர் தான். இந்த மாதிரி எதாவது ப்ரெஷ் இருந்துச்சுன்னா அந்த ப்ரெஷ்ஷில் எடுத்து போட்டுங்க. எப்படி தொடக்கணும் பாருங்க. ஏன்னா அந்த பவுடர் போட்டோடனே எல்லா முடியும் கீழே வெட்டின முடியெல்லாம் விழுந்துடும். அதுக்காக தான் இல்லை ஒரு சில முடி போகாது, ஒட்டினே இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதுமாரி அழகாக தொடச்சிக்கோங்க. பவுடர் போட்டு தொடங்க, அப்போ தான் முடி வரும். இல்லைனா வராது, ஒட்டினே தான் இருக்கும் ஸ்கின்னில் வந்து. அதுக்காக தான் நான் பவுடர் போட்டு தொடக்கிறேன். எல்லா சலுங்கொடிகளையும் பவுடர் இல்லாமல் எந்த சலுங்கொடியும் இருக்காது. எல்லாருமே பவுடர் போட்டு தான் தொடைப்பாங்க, எவ்வளோ பெரிய சலுங்கா இருந்தாலும் சரி. தொடச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ் அழகாக. இப்போ நான் வந்து ஸ்ப்ரே பண்ணிக்கிறேன், ஸ்ப்ரே பண்ணி வாரிக்கிறேன் தலையை. மெயினாக அந்த லெவல் பண்ணுறது வேலை முடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து ஈஸியாக சிசரில் லெவல் பண்ணிக்கிறேன். லெவல் பண்ணிட்டா ஈஸியாக மில்ட்ரி ஏர்பேஸ் முடிஞ்சிருச்சு பாருங்க. எப்படி லெவல் பண்ணுறேன்னு பாருங்கள். அழகாக கோடு எடுத்துக்கோங்க. இதே பாருங்க, கோடு வந்து நேராக எடுத்துக்கோங்க. பெரியவங்களுக்கும் இதேமாரி தான் பண்ணணும், சின்ன பசங்களுக்கும் இதேமாரி தான். மில்ட்ரி ஏர் கட்டிங்னாவே எல்லோரும் ஒரே மாதிரி தான் ஒரு எல்லா கட்டிங்கும். அவ்வளோதான் பிரின்சிபல். எப்படி ஹே தேர், எப்படி வெட்டுற பாருங்க. சப்ஸ்கிரைப் டு மை சேனல் அண்ட் ஆல்சோ பிரஸ் திஸ் பெல் ஐகான். எப்படி வைக்கிற பாருங்க. சீப்பும் அதேமாதிரி மேல் நோக்கி தான் தூக்கணும். ரொம்ப மண்டை ஒட்டின மாதிரி வைக்கக்கூடாது. அதே மெத்தடில் நீங்கள் ஏற்கனவே நம்ம ட்ரைனிங் வீடியோவில் நிறைய சொல்லியிருக்கேன் சீப்பு எப்படி வைக்கணும்னு. மேல் நோக்கிற மாதிரி சீப்பை போடுங்க. இது பாருங்க, மேல் நோக்கிற மாதிரி சீப்பை போடுங்க. நான் ஆல்ரெடி நம்ம ட்ரைனிங் வீடியோ நிறைய சொல்லியிருக்கேன். கீழே வந்து லிங்க் கொடுத்துருக்கேன். நம்ம ஆல்ரெடி ஹேர் கட்டிங் பண்ண ட்ரைனிங் வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். பிளேலிஸ்ட்டு போய் செக் பண்ணி பாருங்கள். இதேமாரி பண்ணுங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதேமாரியே நான் சைடு பேக் எல்லாமே பண்ணிக்கிறேன். ரொம்ப சிம்பிள் மில்ட்ரி ஹேர் கட்டிங், ரொம்பவும் ஈஸியாக கற்றுக்கிற வெட்டுற முறையும் இதுதான். ஃபினிஷிங் எந்த அட்ஜஸ்ட்மெண்ட் வேணுன்னா நம்ம ஒன்று கூட லெவல் பண்ணிக்கலாம். நான் முதல்ல உங்களுக்கு மற்ற வேலையெல்லாம் முடிச்சிடுறேன். இப்போ பேக்கில் எப்படி லெவல் பண்ணுற பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரியே சீப் சைடாக போட்டுக்கிறேன், சைடாக வச்சு போட்டுக்கிறேன். நல்லா ஷார்ட் பண்ணுங்க. முடிஞ்சாலும் மேலே வந்து ரொம்பவும் கம்மியாக தான் இருக்கணும் முடியும். ஏன்னா மில்ட்ரி ஹேர் கட்டிங் ஷார்ட்டாக இருக்கணும். இதேமாரியே நல்லா ஷார்ட் பண்ணிக்கலாம். உச்சிலையும் நல்லா ஷார்ட் பண்ணுறேங்க. ஏன்னா மில்ட்ரி ஹேர் கட்டிங்கும் முடி ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது. ஷார்ட் பண்ணிக்கோங்க அழகாக. எப்படி வெட்டுறேன் பாருங்கள். சைட்லேயும் அதேமாதிரி இந்த பக்கம் நான் வெட்டிக்கிறேன். இன்னும் நான் உங்களுக்கு ஸ்டெப் ஸ்டெப்பாக ஃபினிஷிங் எப்படி பண்ணணும் சொல்கிறேன் பாருங்கள். இப்போ நான் சைட்லேயும் நல்லா ஷார்ட் பண்ணிக்கிறேன். சீப்பு எப்படி வச்சு பண்ணுற பாருங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். ஏன்னா நான் உங்களுக்கு எவ்வளோ பேர்த்துக்கு இந்த நான் செய்கிற வேலை புரிஞ்சுது அப்படின்னு நான் தெரிஞ்சுக்கோ. உங்களுக்கு பிடிச்சிருக்குன்றதை நான் தெரிஞ்சுக்கோ. லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்லி ஷார்ட் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சும்மா ஃப்ரெண்ட்டில் லைட்டாக இருந்தால் போதும். ஸ்டே பண்ணிட்டு வாரிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஆனால் இந்த பக்கம் தள்ளி முடி நம்ம ஷார்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ லென்த் வச்சுக்கலாம் இந்த வயசில். ஷார்ட் பண்ணிக்கலாம் இதே மாதிரியா. அதேமாதிரி மேலே ஷார்ட் பண்ணிக்கோங்க. ஷார்ட் பண்ணிக்கோங்க. மேலே வந்து சும்மா கொஞ்சமாக முடி இருந்தால் போதும். அவ்வளோதான். இப்போ நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இந்தளவு ஷார்ட் பண்ணிட்டோம். இப்போ இன்னும் சைடு பேக் இன்னும் நிறைய ஃபினிஷிங் பண்ண வேண்டியது இருக்குது. அது வாங்க பண்ணலாம். எப்படி பண்ணணும் நான் சொல்கிறேன் உங்களுக்கு. உங்கள் குயிக்காக ஈஸியான மெத்தடில் சொல்லிட்டுறேன். இதுமாதிரி ஃப்ரண்ட்டில் தான் ஷார்ட் பண்ணிக்கோங்க. நம்ம முடி டோட்டலாக முடி மேலே குறைச்சிட்டோம்.
இன்னும் எக்ஸ்ட்ரா இங்கெல்லாம் பச்சிருங்க, உச்சிடலாம், உச்சிலாம் ரொம்ப முடிய வேணும். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள், உங்களுக்கு தனியாக கீழே கீழே வந்து ரொம்ப ஷார்ட்டாக தெரிஞ்சு மேலே கொஞ்சம் அதிகமாக இருக்குது, இன்னும் ஃபினிஷிங் பண்ணணும். பாருங்கள் இப்போ ஆரம்பிச்சிடலாம் ஃபினிஷிங் பண்ணுறதுக்கு, இதுதான் ரொம்ப முக்கியமான வேலை. இதுமாரி உங்கள் மேலெலாம் முடி குறைச்சிக்கங்க, குறைச்சிட்டு இந்த ஃபினிஷிங் பண்ணுறது தான் மிலிட்ரி ஏர்கட்லாம் ரொம்ப கொஞ்சம் கஷ்டமான வேலை. பாருங்கள் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் வந்து ரெண்டாம் ஒன்றாம் நம்பர் எடுத்துக்கிறேன், ஒன்றாம் நம்பர் போடுற பாருங்கள், கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம், ஒன்றாம் நம்பர்லேயே கொஞ்சம் மேலே ஏற்றிக்கலாம் பாருங்கள். அப்புறம் தான் இந்த ஸ்டெப்பு தெரியாமல் தனியாக இருக்கும், நல்லாயிருக்கும் பார்த்துக்கு. இந்த ஸ்டெப்பு கரெக்ட் தான் இருக்குது, பெரிய வேலை மிலிட்ரி ஏர் கட்டிங்களா அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அது ஒன்று மட்டும் நீங்கள் கற்றுக்கிட்டிங்கன்னா போதும், ஒன்றாம் நம்பர் எவ்வளோ தூரம் ஏற்றணும் பாருங்கள். அதேமாதிரி பேக்கில் இங்கே ஏற்றுக்கிறேன் ஒன்றாம் நம்பரு. அதேமாரி நம்ம ஒன்றாம் நம்பர் ஏற்றிக்கலாம் அவ்வளோ தூரம், மேலே இன்னும் ஒன்றாம் நம்பர் ஏற்றிட்டு இதில் எப்படி நான் லெவல் பண்ணுறேன் பாருங்கள். இதில் ஃபினிஷிங் பண்ணத்தான் இந்த கட்டிங் பண்ணி நீங்கள் இந்த அளவு ஷார்ட் பண்ணி கரெக்டாக ஃபினிஷிங் பண்ண கற்றுட்டிங்கன்னா ஈஸியாக எல்லாம் ஷார்ட் கட்டிங்கில் நீங்கள் ஈஸியாக பண்ண ஆரம்பிச்சுருங்க. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் பண்ணிக்கிறேன், இந்த ஷார்ட் கட்டிங் பண்ணி நீங்கள் பண்ண ஆரம்பிச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸ் எல்லா ஷார்ட் கட்டிங்குமே நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ரொம்ப ஈஸி தான். பாருங்கள் கொஞ்சம் அந்த ஆரம்பத்தில் அந்த ஃபினிஷிங் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக தெரியும், பண்ண போனால் ஈஸியாக வந்துடும் தான். இப்போ நான் இவ்வளோ தூரம் ஒன்றாம் நம்பரை ஏற்றிக்கிட்டேன், இப்போ இது கீழே இருக்க ஷார்ட் இன்னும் கொஞ்சம் நல்லா தெளிவாக இது பண்ணுறேன் பாருங்கள், அழகாக ஒரு ரவுண்டாகவே நம்ம ஏற்றிக்கலாம். ஒன்றாம் நம்பர் ஏற்றிட்டேன், இப்போ என்ன பண்ணுறேன் இந்த பல் எடுத்துடுறேன், இது எடுத்துகிட்டு இப்போ இதை மட்டும் இப்போ அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறேன், பண்ணிட்டு நம்ம வெட்ட ஆரம்பிச்சிடலாம். இதை பாருங்க எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள், இப்படி அழகாக மிஷின் எப்படி போடுறோம் மேல் நோக்கியே எப்படி போடுறோம் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஒன்றாம் நம்பர் இவ்வளோ தூரம் ஏற்றிக்கிட்டோம், 0.11 பண்ணுறதுக்கு இதில் பாதி ஏற்றிக்கலாம் பாருங்கள். எப்படி ஏற்றுன்னு பாருங்கள், இப்படி லெவல் பண்ணால் நீங்கள் ஈஸியாக லெவல் பண்ண, ரொம்ப கஷ்டமாக இருக்காது, மிஷின்லேயே ஈஸியாக லெவல் பண்ணிக்கலாம். அப்படியே மேல் நோக்கிற மாதிரி போடணும், நீங்கள் மண்டை வச்சு ஒட்டி எடுக்கக்கூடாது, அப்படியே கொஞ்சம் மெதுவாக மேல் நோக்கிற மாதிரி, ரொம்பவும் மண்டை வச்சு ஒட்டி எடுத்திங்கன்னா திரும்ப ஷார்ட் தனியாக வந்துடும். ஆனால் பாருங்கள் அப்படியே மேல் தூக்கி போடுற மாதிரி போகணும் பாருங்கள், அப்படின்னா தான் லெவல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், இல்லைனா ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதேமாதிரி நான் எல்லா இடமும் போட்டுக்கிறேன், இது பிறகு இங்கேயும் போட்டுக்கிறேன். அழகாக அதேமாதிரி பண்ணிக்கிறேன், எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதேமாரி நான் எல்லா இடமும் போட்டுக்கிட்டேன், இப்போ இதேமாரி அழகாக நீங்கள் எல்லா இடமும் சைடு பேக்கு எல்லா இடமும் போட்டுங்க, அதுக்கு மேலே இன்னும் என்ன ஷார்ட் பண்ணுறேன் பாருங்கள். ஃபுல்லாக ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே நம்ம வந்து 1.4 போட்டுக்கலாம், 1.4 போட்டுக்கலாம் பாருங்கள், 1.4 போட்டு லெவல் பண்ணிக்கலாம் பாருங்கள். இதுதான் ஸ்டெப்பு ஸ்டெப்பாக லெவல் பண்ணுறது, மிஷின் இப்படி தான் பண்ணுவாங்க. இதேமாரியே பண்ணிக்கோங்க, அதுக்கப்புறம் கீழே இன்னொரு பாயிண்ட் எப்படி பண்ணணும்னு சொல்கிறேன் நான். அதேமாதிரி இந்த சைடில் நான் பண்ணிக்கிறேன். Hey there. Subscribe to my channel. 1.4 இது ரெண்டாம் நம்பர் இல்லை ஒன்றாம் நம்பர் இல்லை, அதுக்கு நடுவில் இது 1.4 ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் போட்டோம், இப்போ இதுக்கு மேலே நம்ம 1.0 போடுறோம் பாருங்கள்,
பாருங்க, 1 பாயிண்ட் போடுறேன். 1 பாயிண்ட் வந்து இப்போ போட்டதில் திருத்திட்டு தான் இருக்குது. அது லெவல் பண்ணுறதுக்கு அதே 1 பாயிண்ட் போட்டு அப்படியே மேலோட்டமாக மெச் பண்ணுறோம். அழகா இதே மாதிரி நான் எல்லாருமே பண்ணிக்கிறேன். நீங்களும் அதே மாதிரி எல்லாரும் பண்ணிக்கிட்டு மேல் நோக்கி மேல் நோக்கிற மாதிரி அப்படியே மேல் நோக்கி தூக்கணும். மிஷினை மண்டையை ஒட்ட வச்சு போடாதீங்க. அழகாக அதேமாதிரி எல்லோரும் போட்டுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நான் ஒரு வீடியோ எடுத்து போடும்போது இந்தமாதிரி கஷ்டப்பட்டு எக்ஸ்பிளைன் பண்ணி சொல்லி தான் உங்களுக்காக நான் போடுறேன். கண்டிப்பாக நீங்கள் இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், நம்ம சேனல் வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எனக்கு இந்தமாதிரி வீடியோ எடுத்து போட கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. பட் ஏன்னா யாரோ ஒருத்தர் வேலை கற்றுக்கணுன்ற நோக்கத்துக்காக தான் நான் எடுத்து போடுறேன். அதேமாதிரியே 1 பாயிண்ட் போட்டதை 1 பாயிண்ட் வச்சு அப்படியே மேலோட்டமாக போட்டு லாக் பண்ணிக்கலாம். பாருங்க, பார்த்துட்டே அவங்க அதேமாதிரி இந்த பங்கு போட்டுக்கலாம். 1 பாயிண்ட் வச்சு லவ் பண்ணிக்கலாம். 1 பாயிண்ட்டு பாருங்க அழகாக அதேமாதிரி இப்போ பாருங்க முந்தையோட இப்போ ஃபினிஷிங் இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க. இப்போ கொஞ்சம் பக்காவாக இருக்கும். தொடச்சி கட்டுறேன், முடி வந்து ரொட்டின் இருக்கிறனால உங்களுக்கு அப்படி தெரியுது. நான் உங்களுக்கு பக்காவாக தொடச்சி கட்டுறேன், நல்லா இருக்கும், கரெக்டாக இருக்கும். ஃபினிஷிங்லாம் இப்போ பக்காவாக இருக்கும். இன்னும் மேலெலாம் லவ் பண்ணணும், அதை நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து இதுமாதிரி சின்ன மிஷின் வச்சுருந்தா இன்னும் கொஞ்சம் 0 பாயிண்ட்ல இப்போ எப்படி ஃபினிஷிங் எப்படி இருக்கும் பாருங்கள். இன்னும் கொஞ்சம் லைட்டாக ஃபினிஷிங் பண்ணுறது இந்தமாதிரி சின்ன மிஷின் வச்சுருந்தா லைட்டாக அந்த 0 போட்டோம்ல அந்த இடத்துல மட்டும் அந்த சின்ன மிஷின் போட்டு லைட்டாக, ஏன்னா அதோட அந்த பெரிய மிஷினோட சின்ன மிஷின் கொஞ்சம் ஷார்ட் வரும். அதுக்காக தான் அழகாக மேல் நோக்கிது அப்படியே லைட்டாக, ரொம்ப மேல் தூக்கக்கூடாது. அப்படியே அது ஃபினிஷிங் பண்ணுற மாதிரி லைட்டாக சின்ன மிஷின் வச்சு போட்டுங்க. ஏன்னா மெயினாக இந்தமாதிரி மிலிட்ரி ஏர் கட்டிங் பண்ணால் இந்தமாதிரி சின்ன மிஷின்லாம் தேவைப்படும். லெவல் பண்ணிக்கணும் லைட்டாக, அப்படியே இதேமாதிரி லைட்டாக பார்த்து பக்குவமாக மேலே போட்டுங்க. ரொம்ப மேலே தூக்கிடுறீங்க அழகாக. அதேமாதிரி இப்போ நான் இன்னும் சுத்தமாக நல்லா நைஸாக கரைச்ச மாதிரி இப்போ நான் சுத்தமாக ஸ்டெப்பே தெரியக்கூடாது. அதான் வேலை வந்து நல்லா ஃபினிஷிங் நல்லாயிருக்கும். அதுதான் அழகாக நான் வந்து ஷார்ட் பண்ணுறேன் பாருங்க. அதேமாதிரியே இங்கேயும் நான் மிஷின் வச்சு போட்டுக்கிறேன். அது லைட்டாக தான் மேலே தூக்கணும், ரொம்ப மேலே தூக்கக்கூடாது. ரொம்ப மேலே தூக்கணும், திரும்ப 0 பாயிண்ட் லெவல் போச்சுன்னா ஷார்ட் பண்ணுற மாதிரி ஆகிடும். லைட்டாக மேலே தூக்குங்க. ஓகே, அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ மேலே லெவல் பண்ண ஆரம்பிச்சிடலாம், ஸ்ப்ரே பண்ணிக்கலாம். ஸ்ப்ரே பண்ணிட்டு அழகாக அங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்வீப் வச்சு எப்படி லெவல் பண்ணுறோம் பாருங்கள். நான் சைடாக வச்சு பண்ணுறேன், உங்களுக்கு எப்படி வாட்டர் வருதோ நீங்கள் அதுமாதிரி பண்ணிக்கிங்க. ஏன்னா இன்னும் நிறைய ஃபினிஷிங் பண்ண வேண்டியது இருக்குது மில்ட்ரி ஹேர் கட்டிங்கு. இதுக்குள்ளே இந்த வேலை இந்த ஹேர் கட்டிங் மட்டும் தான் கொஞ்சம் வேலை அதிகம். ஏன்னா அந்த ஷார்ட் வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ணணும், அதுதான் வேலை ரொம்ப நேரம் இருக்கும். நார்மலாக மீடியம் கட்டிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம், ஷார்ட் கட்டிங்கன்னா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அவ்வளோதான் பாருங்கள் எப்படி பண்ணுறேன் பாருங்கள். சின்ன பசங்களுக்குலாம் தான் நான் இந்தளவு ஷார்ட் பண்ணுறேன். பெரியவங்களுக்குன்னா கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுவேன். சின்ன பசங்களுக்குன்னா அது வந்து ஷார்ட் கொஞ்சம் அதிகமாக பண்ணிக்கலாம். அதுதான் நான் பண்ணுறேன். இப்போ கொஞ்சம் ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அதேமாதிரி பேக்லேயும் பண்ணிக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், அதே மாதிரியே இங்கே எல்லாமே லெவல் பண்ணிக்கலாம். சின்ன பசங்கனால நான் இந்த அளவு ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன் மேலே. இல்லைனா பெரியவங்களுக்குனா கொஞ்சம் முடி கொஞ்சம் அதிகமாக விட்டுருவோம். அவ்வளோதான் வித்தியாசம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் சின்ன சின்ன அட்ஜஸ்ட்மெண்ட் நான் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபினிஷிங் பண்ணிட்டு காட்டுறேன். ஏன்னா அது வந்து சின்ன சின்ன வேலை, அது ரொம்ப நுணுக்கமாக பண்ணணும். அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக நேரில் போய் எந்த கடையிலும் சரி நேரில் போய் ட்ரைனிங் எடுத்தால் தான் பக்காவாக புரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இதுவரை உங்களுக்கு மேலோட்டமாக எப்படி செய்யணும்னு சொல்லி காட்டினேன். இனிமேல் நீங்கள் நுணுக்கமாக இன்னும் பக்காவாக பண்ணால் நீங்கள் வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டே அவங்க இந்த வீடியோ பார்த்தாவே உங்களுக்கு அப்படியே ஈஸியாக வந்து புரிய ஆரம்பிச்சிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ வந்து சின்ன சின்ன வேலை அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் இருக்குது, நான் இப்போ அதெல்லாம் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இது பாருங்கள், சின்ன சிப்பு இருக்குது பாருங்கள், சின்ன சிப்பு வச்சு நம்ம ஒன்றும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டெப்பு இன்னும் தெரிஞ்சுதுன்னா அதுக்காக தான் இந்த சின்ன ஸ்டெப் யூஸ் பண்ணுறோம். இதை போட்டு ஈஸியாக நம்ம லெவல் பண்ணிக்கலாம்.
there. Subscribe to my channel. And also press this bell icon. சின்ன ஸ்டெப் போட்டு லவுட் பண்ணனும். அதே மாதிரி சைடு பேக் ஃபுல்லாவே பண்ணப் போறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வெயிட் பண்ணுங்க. நான் ஃபுல்லா ஃபினிஷிங் பண்ணிட்டு காட்டுறேன். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் வந்து கட்டிங் முடிச்சிட்டேன். இப்போ வந்து கோடு போடுறேன் பாருங்க. நேரா அழகா போடுங்க கோடு. ஸ்டைலாக இருக்கும். பசங்களுக்கு கோடு போட்டால் அந்த மாதிரி அழகாக தான். பெரிய ஆளுக்குனா கொஞ்சம் வேறு மாதிரி கட்டிங் பண்ணிட்டு கோடு போடலாம். இதே மிலிட்ரி கட்டிங்லேயே நிறைய விதம் இருக்குது. ரொம்ப மேலே ஏற்றுத்து, கம்மியாக மேலே ஏற்றுத்து. நான் இந்த பையனுக்கு நல்லா ஷார்ட்டாக மேலே ஏற்றிருக்கேன். அது அதனால் கொஞ்சம் கோடு போட்டால் ஸ்டைலாக இருக்குன்னு சொல்லி தான் நான் இது பண்ணியிருக்கேன். கோடு போட்டேன். இப்போ அழகாக சைடில் ரவுண்ட் எடுத்துக்கலாம், ஒதுக்கலாம். அழகாக இங்கெல்லாம் பசங்க பையன் கூடிய அதிகமாக இருக்குது. அதனால் அழகாக ரவுண்ட் எடுத்துக்கலாம். கட் பண்ணிட்டு நம்ம இங்கே அழகாக எடுத்துக்கலாம். இதெல்லாம் அழகாக எடுத்துக்கலாம். கோடிங் அழகாக போட்டுக்கலாம். பிளேடில் கட் பண்ண நல்லா அதே இடத்துல அழகாக ஸ்மூத்தாக லைட்டாக நவுத்திக்கலாம். ரொம்ப அழுத்தி நவுத்த வேண்டாம். லைட்டாக நவுத்திக்கலாம். அப்படினா தான் கோடு அழகாக ரொம்ப பட்டையாக மலிசாக மீடியமாக இருக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்க கட்டிங்க. நான் வந்து இங்கெல்லாம் எடுத்துக்கிறேன், ஃபினிஷிங் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் ஃபுல்லாக ஃபினிஷிங் பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இப்போ சைடில் மட்டும் அழகாக லைட்டாக ஃபினிஷிங் பண்ணிட்டு காட்டுறேன். ஃபுல்லாக நான் இப்போ பிளேடு போட்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சுற்றி காட்டுறேன். நான் ஃபுல்லாக ரவுண்ட் எடுத்துகிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எப்படிங்கண்ணே.